வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவீல் ரவிகாந்த். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்த பணம் மற்றும் செல்வம் சம்பாதிப்பது குறித்த நிறைய தகவல்களை கருத்துக்களை நம்ம ஒரு கோர்வையாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற பகுதிகள் மூலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது அதனுடைய 19வது பாகம். இந்த பகுதியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் ஹாபீஸ் தட் மேக் யூ ரிச், ஃபிட் அண்ட் க்ரியேட்டிவ். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதமான ஹாபீஸ் இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு வேலையை ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயம், டிவி பார்க்குறது, ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபோக்கு அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ஹாபீஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இது ஒரு நேரத்தை போக்குறதுக்கான டைம் கில்லிங் அல்லது பொழுதை போக்குறதுக்கான ஒரு செயல் மட்டும் கிடையாது. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர்வமாக ஈடுபடும் ஒரு செயல், இதுவும் வந்து ஹாபி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த ஹாபி அப்படின்னாவே என்னது, போர் அடிக்கும் போது செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அன்புரொடக்டிவான ஒரு ஹாபி. ஸோ ஹாபி அப்படின்னாவே நீங்கள் எதில் ஆர்வமாக செயல்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஹாபி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு மூணு விதமான ஹாபீஸ் இருக்கணும் அப்படின்னு நவேல் ரவிகாந்த் சொல்கிறாரு. இந்த மூணு விதமான ஹாபீஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். சரி, என்னென்ன விதமான ஹாபீஸ் அப்படின்னா, முதலாவது எ ஹாபி தட் மேக் யூ ரிச், உங்களை பணக்காரனாக செய்யக்கூடிய ஹாபி உங்களுக்கு இருக்கணும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, மேக்கிங் மணி ஷுட் பி எ ஃபங்க்ஷன் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு நவேல் ரவிகாந்த் சொல்கிறாரு. அதாவது பணம் ஈட்டுவது என்பது உங்களின் அடையாளத்தின் செயல்பாடாக இருக்க வேண்டும். நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த விதமான தொழில் அல்லது எந்த விதமான ஒரு உத்தியோகமாக, பிஸ்னஸ், ஜாப், வாட் எவர், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுடைய ஐடென்டிட்டியை, அடையாளத்தை வெளிப்படுத்தணும். அது என்னது உங்களுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துறது அப்படின்னா, உங்களுடைய செயல் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய ஐடியா, உங்களுடைய அறிவாளித்தனம், புத்திசாலித்தனம், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய அறிவு, இதை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அல்லது உங்களுக்குள்ளே எது க்ரியேட்டிவாக செயல்படுதோ, ரொம்ப ஆர்வமாக இருக்கோ, அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் ரீதியாக, உங்களுடைய அந்த ஒரு உத்தியோகமாக நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களால் அதை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, அதில் வந்து ஒரு ஒரு செர்டன் கேரக்டர் இருக்கிற மாதிரி செய்யணும். எல்லாரும் தயாரிக்கிற மாதிரி, எல்லாரும் செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது. அதுதான் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அதோடு சேர்த்து இரண்டாவதாக, அண்ட் வாட் யூ லைக் டு டூ, பணம் ஈட்ட செய்யும் தொழில் அல்லது உத்தியோகம் நீங்கள் விரும்பி செய்யும் செயலாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற அந்த வேலை, தொழில் நீங்கள் விருப்பப்பட்டு பிடிச்சு செய்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கணும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, இது வந்து பாசிபிளா, ப்ராக்டிக்கலாக பாசிபிளா, இது வந்து நடைமுறைக்கு செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பல பேருக்குள்ள இந்த கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. 100% நிச்சயமாக இது சாத்தியப்படும், பாசிபிள், இதை வந்து நீங்கள் செயல்படுத்த முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மனிதர்கள், நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற எக்கச்சக்கமான நபர்கள், அவங்க அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வாழும் சாட்சிகள். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சிருந்தாலும் சரி, படிக்கல அப்படின்னாலும் சரி, ஏதோ ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து வேலைக்கு போகணும், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு தொழில் செய்யணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து பூவா கிடைக்கும், சாப்பாடு, வருமானம், அது எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியும், அல்லது உங்களுக்கு அறிவு இருக்குது, நல்ல திறமைகள் இருக்குது, நீங்கள் லேவரேஜ் பண்ண முடியும். நிறையா பேரை வச்சு அவுட்சோர்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு 10 பேர் வேலைக்கு இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. ஆல்ரெடி உங்களை மாதிரியே தனித்துவமாக வேலை செய்யக்கூடியவங்களை ஒன்றா இணைச்சி அவுட்சோர்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக உருவாக்கி நீங்கள் அதை பணமாக மாற்ற முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழிவாய்ப்புகள் இன்றைக்கி பாசிபிள். உங்களுடைய மைண்டை அது எப்படி முடியும், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற அந்த இம்பாசிபிள் மைண்ட் செட்டிலிருந்து பாசிபிள் மைண்ட் செட்டுக்கு உங்களுடைய மனசை மாற்றுங்க. வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களாலையும் இதை செய்ய முடியும். உங்களுக்கு இருக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான ஹாபி என்ன அப்படின்னா, ஹாபி தட் மேக் யூ ஃபிட், உங்களை ஆரோக்கியமாக ஃபிட்டாக வச்சுக்கக்கூடிய, உங்களுடைய உடம்பையும் மனசையும் ஃபிட்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஹாபி உங்களுக்கு இருக்கணும். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கிரிக்கெட் விளையாடுறதாக இருக்கலாம், டென்னிஸ் விளையாடுறதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து இயற்கையோடு நடந்து போகிற ஒரு நடைப்பயணமாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஓடலாம், நீங்கள் ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கலாம், மேரத்தான் ஓடலாம்,
நீங்கள் ஜிம்முக்கு போகலாம், அல்லது பாரம்பரிய கலை சிலம்பமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தற்காப்பு கலையோ அதை வந்து கற்றுக்கிறதாக இருக்கலாம். உங்களுடைய உடம்புக்கும் மனசுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹாபி உங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும். மூன்றாவது ஹாபி, ஹாபி தட் மேக்ஸ் யூ கிரியேட்டிவ். நீங்கள் இன்னும் அதிகமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை கொடுக்குற மாதிரி, அதை தூண்டுற மாதிரி, உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாபி உங்களுக்கு இருக்கணும். அதை பண்ணுனா உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகணும். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய அந்த டென்ஷன், உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ், உங்களுடைய மற்ற எல்லா விஷயத்திலும் மறந்து நீங்கள் வந்து ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நீங்கள் வரணும். அது வந்து மியூசிக்காக இருக்கலாம், ஒரு டூர் போகிறதாக இருக்கலாம், படம் பார்க்குறதாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன ஹாபியோ அதை கண்டுபிடிச்சி, உங்களுக்கு எது ரெஃப்ரெஷ் பண்ணுதோ, உங்களுக்கு எது க்ரியேட்டிவிட்டியை தூண்டுதோ, அது மாதிரியான ஹாபியை நீங்கள் பின்பற்றணும். இந்த மூணு ஹாபியை நீங்கள் பின்பற்றினா, இந்த மூணு ஹாபிக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்பு இருக்குது. நீங்கள் இதை பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக பண்ணுறதுக்கு இந்த மற்ற ரெண்டு ஹாபிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மூணு விஷயம் கட்டாயமாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஹாபி அப்படின்னு இது நவேல் ரவிகாந்த் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்கும்போது எனக்குமே ஆமாம், நம்ம நிறைய விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை. இந்த மூணு விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணால் போதும், நாம் நினைக்கிற லைஃபை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், உருவாக்க முடியும், வாழவும் முடியும். இது சாத்தியம். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.